வணக்கம். இன்று மே மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. ஒளிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். வாசிப்பவர் பி எஸ் சுதாகரன். கனடாவில் பொதுமக்கள் முகமூடிகளை அணிவது கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தினால் பரிந்துரைக்கப்படுகின்றது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரசா டேம் இன்று பரிந்துரையை முன்வைத்தார். கனேடியர்கள் 2 மீட்டர் தூர இடைவெளியை பராமரிக்க முடியாத போது முகமூடிகளை அணியுமாறு அவர் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரைத்துள்ளார். ஒரு கூடுதல் பாதுகாப்பாக முகமூடிகளை கனேடியர்கள் அணிய வேண்டும் எனவும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் முகமூடிகளை அணிய ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். தமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றி முகமூடி அணியும் தனிப்பட்ட முடிவை எடுத்துள்ளனர் என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் ஆண்ட்ரூ ஷியரின் அலுவலகம் கூறியுள்ளது. என்டிபி தலைவர் ஜாக்மீத் சிங் தனது வீட்டுக்கு வெளியே முகமூடியை அணிந்து கொள்வார் என்று அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரியின் முகமூடி அணிவது குறித்து அறிவித்தலின் பின்னர் பல்வேறு மாகாணங்களைச் சேர்ந்த பொது சுகாதார அதிகாரிகள் இந்த பரிந்துரையை எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை பொது போக்குவரத்தின் பயணிகள் முகமூடி அணிய வேண்டுமென ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. கனடாவில் கோவிட்-19 நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்று 80,000 தாண்டியுள்ளது. இதன் மூலம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6,000 தாண்டியுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் மாத்திரம் மரணங்களின் எண்ணிக்கை 2,000 தாண்டியுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று மாத்திரம் புதிதாக 43 மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஆனாலும் ஒன்டாரியோவின் புதிய நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்று குறைவடைந்துள்ளது. இன்று புதிதாக 390 நோய் தொற்றாளர்கள் மாத்திரம் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதேவேளை கியூபெக் மாகாணத்தில் இன்று 578 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 71 புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன. சஸ்கச்சுவான் மாகாணத்தில் இன்று 21 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 7 புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இன்று 21 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 3 புதிய இறப்புகள் பதிவாகியுள்ளன. நோவஸ்கோஷியா மாகாணத்தில் இன்று 1 புதிய தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 1 புதிய இறப்பு பதிவாகியுள்ளது. அல்பர்டா மாகாணத்தில் இன்று 19 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் அங்கு புதிய இறப்புகள் எதுவும் இன்று பதிவாகவில்லை. சிறு வணிக நிறுவனங்களுக்கான கனடா அவசர வணிக வாடகை உதவி திட்டத்துக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் 25ஆம் தேதி முதல் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கனடாவின் மிகப்பெரும் வேலை கொள்வோருக்கு இடைக்காலத்தை சமாளிப்பதற்கான கடன்களை வழங்கும் திட்டத்துக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இதேவேளை இன்று கனடா முழுவதிலும் உள்ள குடும்பங்கள் கனடா சிறுவர் உதவி கொடுப்பனவை பெறுகின்றார்கள் என்றும் பிரதமர் அறிவித்தார். இம்முறை ஒரு பிள்ளைக்கு $300 மேலதிகமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற கனேடிய அரசின் அவசரகால நடவடிக்கைகளில் புதிய தகவல்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகவல்களை வெளியிட்டார். கனடாவின் பணவீக்க விகிதம் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக ஏப்ரல் மாதத்தில் எதிர்மறையாக மாறியுள்ளது. ஏப்ரல் மாதம் கனடாவின் பணவீக்க விகிதம் 0.2% குறைவடைந்துள்ளது. கோவிட்-19 தொற்று நோய் ஒரு தசாப்தத்துக்கு பின்னர் முதல் முறையாக நுகர்வோர் விலையை குறைத்துள்ளது. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.